ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்கேஒய் சென்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஎம்கேவிஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிஎம்கேஒய் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2015 முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்தோட நோக்கமே இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வந்து ஸ்கில்லை வந்து கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கி, ஸோ இல்லைனா சுயமாக வந்து தொழில் செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து கோர்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறது பற்றி நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், இதோட ப்ரொசீஜர் என்ன, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் எப்படின்றத பற்றி இந்த ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த பிஎம்கேஒயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட வந்து கேட்டேன், அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கம்பெனி இருக்கணும், அப்படிலாம் ஏதாவது சொசைட்டி இருக்கணும், இல்லை ட்ரஸ்ட் இருக்கணும், இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது இந்த கம்பெனிலாம் இல்லாதவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா, ஆல்ரெடி வந்து ஒருத்தர் சென்டர் வச்சிருக்காங்கன்னா அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பிஎம்கேஒயோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரொவைடர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதான் அந்த ரெண்டு ப்ரொசீஜர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரொவைடருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இப்போதைக்கு இந்த கம்பெனி, சொசைட்டி, ட்ரஸ்ட்டு, இல்லை இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருந்தால் மட்டும் உங்களால் ட்ரைனிங் ப்ரொவைடர் வந்து பண்ண முடியும். பட் இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டரை வந்து ஆரம்பிக்கணும், அதுக்கும் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷராக வந்து பிஎம்கேஒய்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ அவங்க வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து தருவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்ட்னர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தந்துடும். ஒரு 20% கேட்கலாம், இல்லை 30% கேட்கலாம், இந்த மாதிரி கமிஷன் வந்து கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் எல்லாமே மற்ற எல்லாமே நீங்கள் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அரேஞ்ச் எல்லாமே வந்து பண்ணி ஆகணும். இப்போது பிஎம்கேஒய்க்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஷாப் வந்து தேவைப்படும். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இருக்கணும். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப் வந்து உங்களுக்கு இருக்கணும். லேப் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு லேப் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் இருக்கணும். கிளாஸ் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி வந்து வச்சிருக்கணும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸோ பயோமெட்ரிக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்டனன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணணும். அதுக்கு பயோமெட்ரிக்கான அந்த அட்டனன்ஸ்க்கான மிஷின் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி ரூம் இருக்கணும். பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர் வந்து இருக்கணும். சிசிடிவி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்குமே வந்து சிசிடிவி கேமரா வந்து இருக்கணும். அதுக்கடுத்து இன்கேஸ் இப்போ நீங்கள் நான் ஐடி கோர்சஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா மினிமம் 6 கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இதுவே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வந்து பண்ணுறீங்கன்னா 15 கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து வச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு முன்னாடி ரிசப்ஷனிஸ்ட் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் இருக்கணும். ஆரோ வாட்டர் பியூரிஃபை வந்து இருக்கணும். லைப்ரரி ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும். லைப்ரரி ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 30-40 புக்ஸ் வச்சு சின்னதாக ஒரு லைப்ரரி ஃபெசிலிட்டி மாதிரி கட்டினா போதும். பெருசாக இருக்கணும் வந்து அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஏதாச்சும் தீயை வந்து அனுப்பிச்சுன்னா, ஸோ அந்த தீ அனுப்பிக்கு ஏற்படுத்தும் பாரு எக்யூப்மெண்ட்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டு வந்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்குன்னு தனியாக வந்து ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணும். அதுக்கடுத்து ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலைசேஷனுக்கான ரூம் வந்து இருக்கணும். மொபைலைசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க பார்த்தீங்களா. ஸோ ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலைசேஷன் அப்படின்ற ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் புதுசாக வராங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும், என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த டியூரேஷன் பற்றி வந்து ஃபுல்லாக வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலைசேஷன் ரூம் அப்படின்றது வேணும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைடர் அப்படின்னு வந்து வாங்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரொவைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10,000 ரூபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டர் இருக்கும். ஸோ ட்ரைனிங் சென்டருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ட்ரைனிங் சென்டர் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ ட்ரைனிங் சென்டர் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சென்டரை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுவீங்க. ஸோ அதாவது ட்ரைனிங் சென்டர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் வந்து எந்த கோர்ஸஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ், எலக்ட்ரானிக் கோர்ஸ்னா எலக்ட்ரானிக், இந்த மாதிரி எந்த கோர்ஸ் செல் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்லிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் வந்து வைக்கணும். அதாவது கோர்ஸ் சொல்லித்தரத்துக்கு ஒரு ட்ரைனர் வந்து நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ட்ரைனருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்தாலும் ஸோ அவங்க வந்து எந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காங்க, இந்த ட்ரைனிங்க்கு வந்து அவங்க சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ஸ்கில் இண்டியாவுக்கு வந்து கொடுத்தாலும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலைசேஷன் பண்ணுறது தான். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆதாரை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடணும். ஸோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கொடுப்பாங்க. ஸோ பேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மார்னிங் பேட்ச் எடுக்கலாம், ஈவினிங் பேட்ச் எடுக்கலாம். ஸோ இல்லை ஒரு பேர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேச்சஸ் நீங்கள் வந்து கோர்சஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பேச்சஸ் வந்து எடுக்க போறீங்க அப்படின்றத ட்ரைனிங் பார்ட்னருக்கு நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ ட்ரைனிங் பார்ட்னர் சொல்லிட்டுனா அவங்க வந்து இந்த பேட்ச் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்தாலும். ஸோ கொடுத்துட்டுனா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனிங் தான், ட்ரைனிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஸோ ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா மாக் டெஸ்ட்டிங் இருக்கும். மாக் டெஸ்ட்னா எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அதாவது எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட் முடிச்சிட்டோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்களே வந்து ஏற்படுத்தி தரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிசி அதாவது இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து தருவாங்க. ரிவார்ட்ஸ் வந்து மணியாக வந்து கொடுக்கலாம், அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு திங்ஸாக கூட வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே, இதான் அதோட ப்ரொசீஜர். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஒரு கோர்சஸ் நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், ட்ரைனிங் எடுத்து அனுப்பணும், அட்டன்ஸ் பர்சன்டேஜ் எல்லாமே டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கில் இண்டியாவுக்கான அனுப்பி வைக்கணும். இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாப்க்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் வந்து வச்சாகணும். ஸோ இப்போ ஷாப்க்கான இடம் இருக்குன்னா அந்த ஷாப்க்கான ப்ரூஃப் வந்து வச்சாகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷாப்போட அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வந்து வச்சாகணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், பேங்க் புக் வேணும், ஐடி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஐடி ரிட்டர்ன் வந்து பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வேணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி அவங்களுக்கு கோர்ஸ் சொல்லி தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். நீங்கள் எந்த எத்தனை ஸ்டூடெண்ட் வேணால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ 300 பேருக்கு நீங்கள் வந்து கோர்ஸ் சொல்லித்தரலாம், 500 பேருக்கு வந்து கோர்ஸ் சொல்லித்தரலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு கோர்சஸ் வந்து சொல்லித்தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ ஒரு தையல் கோர்சஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லித்தரீங்கன்னா அவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட் மேலே உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்ஸ் கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி கோர்ஸ் வந்து நீங்கள் சொல்லித்தரனா டேட்டா என்ட்ரி கோர்ஸஸ்க்கான அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து கிடைக்கும். ஸோ மணி எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் ஸ்டார்ட் பண்ணி 20 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் மணி வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 100%லேருந்து 30% ஆஃப் மணி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சப்போ 40% ஆன மணி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ மொத்தம் 70% ஆஃப் மணி வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவீங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மீதி 30% ஆஃப் மணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தம் 100% ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ மணி வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, பட் கொஞ்சம் டிலே வந்து ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏர்னிங்ஸ் வந்துருக்கும். ஸோ ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஏர்னிங்ஸை பற்றி எந்த கவலையும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
30,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்கே வந்து ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைடருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரைனிங் ப்ரொவைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து 10,000 ரூபீஸ் கட்டுவீங்க. ஸோ 10,000 ரூபீஸ் நீங்கள் கட்டிட்டுனா அது வந்து அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கமிஷனாக வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டருக்கு அப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரைனிங் சென்டருக்கு நீங்கள் வந்து கமிஷன் தரணும். அப்புறம் நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரைனிங் சென்டரை உருவாக்குறதே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் செலவாயிடும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது. ஸோ ஓன் ஷாப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இதுவே நீங்கள் வந்து லீஸுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் ஆகும். ஸோ ஷாப்லேயே வந்து இந்த இன்டீரியர் ஒர்க் இருக்குது, எக்ஸ்டீரியர் ஒர்க் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான டேபிள் உருவாக்கணும், சேர் வேணும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து செலவாகும். லேபில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேர்ஸ் வேணும், ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு 2-3 சேர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாத வந்து கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் ப்யூரிஃபயர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைடும். இப்போ ஏதாச்சும் நீங்கள் வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து லேப் இருக்கும். ஸோ லேப்லேயும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சாகணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 5 லேக்லேருந்து 8 லேக் வந்து கண்டிப்பாக ஆகிடும். ஸோ இந்த பிஎம்கேஒய் சென்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து 8 லேக்ஸ்க்குள்ளே ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து படித்து பாருங்கள். பட் உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஓனாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா நிறையா ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து சூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து கோர்சஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைடராக வந்து மாறலாம். ஸோ ட்ரைனிங் ப்ரொவைட் ஆகிட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு நீங்கள் வந்து உங்களால் வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி தர முடியும். நீங்களே வந்து கூட ஒரு 4-5 பிரான்ச்சஸ் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் இந்த ஸ்டார்ட் பண்ண முடியுது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஏன்னா நிறையா ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸோடைய நம்பர் வேணும்னா நீங்கள் வந்து என்னை பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ கமிஷன்னா ஒரு 20%, 30% தான் வந்து கமிஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அது ஒன்றும் வந்து ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து ரன் பண்ணிட்டால் போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணி ரன் வந்து பண்ணிடலாம். இப்போ இந்த பிஎம்கேஒய் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா எந்த கோர்சஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ எந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறையா கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர்ஸ் இருக்குது, ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, நான் ஐடி இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிம்முக்கான கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ கோர்ஸஸ் இருக்குது, இதில் இல்லாத கோர்சஸே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து நல்லா தெரியுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா உங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா அப்படின்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த மாதிரியான கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு அந்த லிஸ்ட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ ஸோ அந்த கோர்சஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரொவைடர் வந்து காண்டாக்ட் பண்ணவே போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எப்படி ஏர்னிங்ஸ் ஆகிறதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் அதாவது ட்ரைனிங் பார்ட்னரே வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துறேன், அது மூலமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்கேஒய் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட்டுக்கான லிங்க்கில் வந்து கொடுத்துறேன், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்கேஒய் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரும் அந்த சென்டர் வச்சிருக்காங்க, அவங்க காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து எப்படி எடுக்கிறது. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிஎம்கேஒய் சென்டருக்கு வந்து அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க, அதில் போயிட்டு ஸ்கில் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு பாருங்கள் ஸ்கில் இந்தியா என்எஸ்டிசின்னு. ஸோ அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனவே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே. ஸோ எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸுன்றத மொத்தமே இதிலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ ட்ரைனிங் ப்ரொவைடர் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் இந்தியாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ ட்ரைனிங் ப்ரொவைடர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
ரெஜிஸ்டர் ஆசிய ட்ரைனர்னு இருக்குது. ஸோ ட்ரைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்சஸ் ட்ரைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், ரெஜிஸ்டர் ஆசிய ட்ரைனிங் ப்ரொவைடர்னு இருக்குது. ஸோ இதை தான் போய்ட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறே போதும், இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், நேம் ஆஃப் த எஸ்பிஓசின்னு இருக்குது. ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய நேமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணணும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ யார் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ அவங்க நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணியாகணும். ஸோ உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா மெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ வேறு இடான இமெயிலே வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. ஏதாச்சும் கால் பண்ணுறதா தான் இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான மொபைல் நம்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு ஐ அக்ரி அப்படின்ற பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டுனா ஐ எம் நாட் த ரோபாட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டினா போதும், ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டே போதும். நீங்கள் என்டர் பண்ண மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துச்சு. ஸோ மொபைல் நம்பர் இருக்க ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கும் வந்து ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் ஓடிபி வரலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தே போதும், உங்களுக்கு வந்து ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் போயிட்டு என்னோடய யூசர் நேம் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். அந்த யூசர் நேமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்தா போதும், அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அந்த ஓல்டு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கீழே இருக்கிறதுல போயிட்டு என்டர் நியூ பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே பாஸ்வேர்டை திரும்ப வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரீசெட் அண்ட் ரீலாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு சேம் அதேமாதிரி அதை வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் நேமும் இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தாயே போதும், உங்களுடைய இது ஓப்பன் வந்து ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பேசிக்காக இன்ஃபர்மேஷன் அதையும் பின் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன் நேம் வந்து கேட்குது. ஸோ உங்கள் ஆர்கனைசேஷன் நேம் ஏதோ அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரொவைடருக்கு வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் இப்போ சாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த ஆர்கனைசேஷனில் வரீங்க அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சொசைட்டியா, ட்ரஸ்ட்டாக, இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டா, கம்பெனியா, இல்லை ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா, இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றது கேட்கும், எந்த இயர்லேருந்து. ஸோ அந்த இயர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியாகணும். ஸோ இல்லை நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுற சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அப்லோடின் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தாயே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் தான் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட்டும் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனுக்கான சிஓஆர், எம்டிஆர், ஹெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாரா நீங்கள் இதில் போய்ட்டு அவங்க நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்களே இருந்தால் ஸோ உங்கள் நேமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு மெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடியும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு வந்து யார் அத்தாரிட்டியாக இருக்காங்களோ, ஸோ நீங்கள் தான் அத்தாரிட்டினா ஸோ சேம் ஆஸ் எபோவ்னா அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணவே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அத்தாரிட்டி சிக்னேச்சர் வேறு ஒருத்தராக இருந்தானா இதில் போய்ட்டு அவங்களுடைய நேமு, அவங்க மெயில் ஐடி, அவங்க நம்பர்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஆகணும். ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தனா அடுத்த பேஜுக்கு வந்து போகும்.
ஓகே இப்போ வந்து பாருங்கள் யோ டீட்டில் வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஆர்கனைசேஷனோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணியாகணும். ஸோ உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் தான், உங்கள் அட்ரஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அருகில் இருக்க லேண்ட்மார்க் ஏதாச்சும் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் தாலுக்கு என்ன, வில்லேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து பண்ணிக்கலாம் மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா லொக்கேஷன் வந்து கெட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், கரண்ட் லொக்கேஷன் அதே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா உங்களுடைய பார்லிமெண்ட்ரியோட தொகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி சைட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வச்சாகணும். ஸோ இதில் நிறைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில படி அப்லோட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே அதுக்கடுத்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற போதும் அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆகிடும். அகைன் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இப்போ அதேமாரி டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும், அதாவது பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்தா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆகிடும். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்றது காட்டிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லணும் பக்கத்துலேயே. ஸோ அதில் போயிட்டு 5 MBக்குள்ளே உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஜேபேக், பிடிஎஃப் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து கேட்குது. ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் 3 வருஷத்துக்கான ஐடி ரிட்டர்ன்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2019லேருந்து 2020க்கான ஐடி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்கள் கம்பெனியில் ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து அதில் என்டர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஐடி ரிட்டர்ன்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியாகணும். ஸோ 2019-2020 ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018-2019 ஐடி ரிட்டர்ன்ஸோட அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐடி ரிட்டர்ன்ஸும் அப்லோட் பண்ணிடுங்க. சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 2017-2018 ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ, அமௌண்ட் அதாவது இன்கம் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு அதுக்கான ஐடி ரிட்டர்ன்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும், அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து போயிடும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஒரு டிக்ளேஷன் வந்து கேட்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துருங்க. இதில் போயிட்டு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலான்னு கேட்கும், பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்துட்டு 10,000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணியாகணும். ஸோ நிறையா பேமெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் கார்டு கொடுத்துருக்காங்க, மொபைல் பேமெண்ட் இருக்குது, பேடிஎம் இருக்குது, யூபிஐ இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி ஆப்ஷன்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் நம்பர் வந்துடும். ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ளை பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அப்ரூவ் பண்ணுறோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரைனிங் சென்டருக்கு வந்து இதே வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியாகணும். வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த ட்ரைனிங் பார்ட்னருக்கு ட்ரைனிங் சென்டர் எடுத்துக்கான என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த ஜாப் ரோல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஜாப் ரோல் வந்து பண்ண போகிறீங்களோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், ஸோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க, எக்கச்சக்கமான ஜாப் ரோல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் போய்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபுக்கு வந்து எவ்வளோ ஏரியா இருக்கணும், அதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லேப் எல்லா ஜாப் ரோலுக்குமே கண்டிப்பாக வந்து லேப் இருக்கணும். ஸோ அந்த என்னென்ன லேப் இருக்கணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து தேவைப்படும் அப்படின்றது இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து படித்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஹோம் பேஜுக்கு வந்து போகலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனருக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஸோ அதை எக்ஸல் ஷீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தவே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய ட்ரைனர் ட்ரைனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும், ட்ரைனருக்கு வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதையும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பிஎம்கேஒய் சென்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, அவங்க கான்டாக்ட் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓம் பண்ணிங்க, இதில் போயிட்டு பிஎம்கேவிஒய் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பிஎம்கேஒய் சென்டர் அப்படின்னு டைப் பண்ணவே போதும். ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், ஃபைண்ட் யுவர் ட்ரைனிங் சென்டர்னு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சென்டர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இருக்குது, கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிஎம்கேஒய் ஸ்டார்ட் பண்ணதுக்கான கைட்லைன்ஸ் நோட்டீஸும் இதிலே வந்துருக்கும். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் எந்த செக்டர் வந்து தேவைப்படுதோ அதன் மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் லொக்கேஷன் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தாய் போதும். இந்த பிஎம்கேஒய் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சென்டர் இருக்குது அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும். ஸோ எந்த விதமான ஜாப் ரோல் வந்து இவங்க பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்றத மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு இவங்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மொத்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த பிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.